இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். என்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது சவுதி தமிழ் செய்திகள். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு பழமை போன்ற வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளை பார்ப்போம். கடந்த 24 மணி நேரத்தில் 642 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. மீண்டும் உயர்வடைந்து செல்லும் வைரஸ் பெருந்தொற்று விகிதம். வாகன நம்பர் பிளேட்டை புதுப்பிக்கும் போது போக்குவரத்து அபராதம் செலுத்துவது அவசியமா? முரூர் தரும் பதில் என்ன? சவுதி அரேபியாவின் பொது போக்குவரத்து இயக்குநரகம் வாகனத்தின் நம்பர் பிளேட்டை புதுப்பிக்கும் போது போக்குவரத்து விதிமீறல் அபராதம் செலுத்த வேண்டுமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தியுள்ளனர். அபராதம் செலுத்தாமல் வாகனத்தின் நம்பர் பிளேட்டை புதுப்பிக்க முடியுமா என்ற குடியிருப்பாளரின் விசாரணைக்கு சவுதி அரேபியா முரூர் பதிலளித்துள்ளது. வாகன நம்பர் பிளேட்டுகள் புதுப்பிக்கும் போது போக்குவரத்து விதிமீறல் அபராதம் தேவையில்லை என்று சவுதி அரேபியா முரூர் பதிலளித்திருக்கின்றது. போக்குவரத்து சிக்னல்களில் மீறல் பதிவு செய்யப்படுவதற்கு 2 முதல் 5 நாட்கள் வரை ஆகலாம். சவுதி அரேபியா முரூர் தனது ட்விட்டர் கணக்கில் போக்குவரத்து விதிமீறல் எப்போது நிகழ்கின்றது என்று கேட்டிருக்கின்றார்கள். இதற்கு பதில் வழங்கும்போது சவுதி அரேபிய போக்குவரத்துறை சிக்னல் கட்டிங் விதிமுறை நடந்த திகதி அந்த நிகழ்ந்து 2 முதல் 5 நாட்களுக்குள் பதிவு செய்ய முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 20.28, இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 102 ரூபா. இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 202 ரியால், 24 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 221 ரியால். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் கூறுகையில் விசிட் விசா வைத்திருப்பவர்கள் தங்கள் அனுமதியை பதிவு செய்தவுடன் உம்ரா செய்யலாம். சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் விசிட் விசா பெற்றிருப்பவர்கள் ஈத் மரணா மூலம் அனுமதி பதிவு செய்த பிறகு உம்ரா சடங்குகளை செய்யலாம் என்று தெளிவுபடுத்தியுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு உம்ராவுக்கான கடைசி திகதி 30 சஃபார் ஆகும். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் விசிட் விசா தன்னுடன் இருக்கும்போது உம்ரா செய்ய முடியுமா, அதாவது தாயார் விசிட் விசாவில் தன்னுடன் இருக்கும்போது உம்ரா செய்ய முடியுமா, அங்கு வசிக்கும் வெளிநாட்டவர்களுடன் கேட்டதற்கு பதில் வழங்கியுள்ளனர். இதற்கு பதிலளித்த ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் ஆம், உம்ராவை செய்வது சாத்தியம். ஈத் மரண விண்ணப்பத்தில் பதிவு செய்வதற்கு உம்ரா செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கும் பயனுள்ள விசா தேவை என்று கூறியுள்ளனர். இவ்வாறு தொடக்கத்திலிருந்து விசிட் விசா பெற்றிருப்பவர்கள் ஹஜ் சடங்குகளை செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை என்றும், குறிப்பாக ஹஜ்ஜுக்காக விசா பெற்றிருக்க நபர்கள் அல்லது அனுமதியுடன் ராஷ்டிரியத்தில் வசிக்கும் நபர்கள் மட்டுமே ஹஜ் சடங்குகளை செய்ய முடியும் என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தடுப்பூசிகள் போடப்படாதவர்கள் 2 புனித மசூதிகளில் பிரார்த்தனை செய்யலாம். ஈத்மரலாவிலிருந்து உம்ரா அனுமதிகளை பெறலாம் என்று சுகாதார அமைச்சகம் விளக்கியுள்ளது. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. சவுதி அரேபியாவில் 3 மாதங்களில் 30 லட்சத்துக்கும் அதிகமான ரயில் பயணிகள். சவுதி அரேபியாவில் ரயில் போக்குவரத்து தொடர்ந்து மேம்பட்டு வருவதுடன் 3 மாதங்களில் 30 லட்சம் பயணிகள் நாட்டின் ரயில் சேவைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இது இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்கள். சவுதி அரேபியா போக்குவரத்து ஆணையகம் இந்த புள்ளிவிவரத்தை வெளியிட்டுள்ளனர். உலக கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி மற்றும் அவருடைய நண்பர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இத்தாவுக்கு வருகை புரிந்துள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி மற்றும் அவரது நண்பர்கள் வரலாற்றை சிறப்புமிக்க இத்தாவுக்கு வருகை தந்திருப்பதுடன் அவருடன் சுற்றுலா நிர்வாகம், மூலோபாய விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் முகமது அல் ஜவுத் உடன் இருக்கின்றார். சவுதி அரேபியா சுற்றுலா தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள மெஸ்ஸி விடுமுறையை கழிக்க நண்பர்களுடன் ஈத்தா வந்துள்ளார். அவர் ஈத்தா சீசன் திட்டம் மற்றும் செங்கடல் ஆய்வு ஆகியவற்றில் பங்கேற்பார் என்று சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் உள்ள வெளிநாட்டவர்கள் வருகைகள் விசாவில் குடும்பத்தை அழைத்து வந்தவர்கள் அவர்களில் மருத்துவ செலவிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஜமீர் கிளினிக் விசிட்டிங் விசா ஃபேமிலி பேக்கேஜ் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. விசிட்டர் விசா பெற்றிருப்பவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிப்பது உட்பட்ட வெளிநாடுகளுக்கு பெரும் நிம்மதியை தரும் என்றும் சொல்லியிருக்கின்றார் ஜமீர் கிளினிக். செங்கடல் தீவு வளர்ச்சி திட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றது. ஏற்கனவே உலகில் முன்னணி சுற்றுலா திட்டங்களில் ஒன்றாக திகழும் சவுதி அரேபியா செங்கடல் திட்டத்தின் கட்டுமானப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக செங்கடல் நிறுவனம் அறிவித்துள்ளது. தீவின் முக்கிய அணுகுப்புள்ளிகளில் ஒன்றாக
தீவு பாலத்தின் கட்டுமானம் உட்பட வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருவதாக நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். இத்தா கட்டடம் இடிந்து விழுந்தது 11 மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நகர்ப்புற வளர்ச்சியின் ஒரு பகுதியாக கட்டிடத்தை இடிக்கும் பணி மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் நகராட்சி குடியிருப்பாளர்களுக்கு அறிவிக்கத் தொடங்கி 12 புதிய கட்டிடங்கள் இடிக்கும் பணி தொடங்கியடுத்து இந்த பகுதிகள் வசிப்பவர்கள் செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டளமாக பனி மாலிக் உருத் மாவட்டங்களில் இடிக்கப்படும் கட்டடங்களில் வசிப்பவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. வரும் நாட்களில் மற்ற பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு கட்டடம் ஒப்படைக்கப்படும். 12 மாவட்டங்களுள்ள புதிய கட்டடங்கள் இடிக்கும் பணி மற்றும் முன்பு இடிக்கப்பட்ட மற்றும் மாவட்டங்களிலிருந்து கட்டட இடிபாடுகள் அகற்றும் பணியை இந்த குழு கடந்த சனிக்கிழமை மீண்டும் தொடங்கியது. சவுதி அரேபியாவில் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கத்தியினால் குத்தப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் வாடிடா வாசிரில் இருக்கும் இளைஞர் ஒருவரே இவ்வாறு கத்தியினால் குத்தப்பட்டுள்ளார். இவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. சோனு சோதரன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதில் நீளமாக குறிக்கப்பட்ட பகுதியில் கத்தியினால் குத்தப்பட்ட தடயங்கள் நாங்கள் மறைத்திருக்கின்றோம். குறிப்பாக இவர் சனியா நகரில் உள்ள உதிரி பாகங்கள் கடையில் 3 ஆண்டுகளாக வேலை செய்து வந்திருக்கின்றார். இவர் கடைக்கு வந்த 2 வாலிபர்கள் தகராறு மேற்கொண்டதாகவும் தகராறின் பின்னர் கத்தியினால் குத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. முதுகு தோள்பட்டையில் 5 முறை கத்தியினால் குத்தப்பட்டிருக்கின்றார் இவர். அதன் பிறகு ரெட்ரோ சொசைட்டி ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக போலீசார் அறிவித்துள்ளனர். அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றார்கள். இந்திய தூதரகத்திலும் இவர் புகார் வழங்கியிருக்கின்றார். இவர் குணமடைந்து வர எல்லோரும் பிரார்த்தனை மேற்கொள்வோம். 5 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான லாரிகள் இறக்குமதிகளுக்கு தடை விதிக்கப்படுகின்றது. அது ஏற்கனவே தந்திருந்தோம் இந்த செய்தி தொடர்பான விளக்கங்களை. சல்மான் ராஜா மருத்துவமனையில் அனுமதித்த மருத்துவர்கள் பரிசோதனைகளை வெற்றியடைந்ததாக சவுதி அரேபியா நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. சுற்றுலா நிலையான எதிர்காலத்தில் கால்நடை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் சவுதி அரேபியா சுற்றுலா அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். நீங்கள் எப்போது சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் சேவைகள் மற்றும் ஜூம் சந்திப்புகளில் சேரலாம் என்ற அறிவிப்பினை சவுதி அரேபியா தேசிய விமான நிறுவனம் வழங்கியிருக்கிறது. இந்த புதிய தகவல்களை சவுதி அரேபியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆரம்பம் அனைத்து தனிநபர்களின் விவரங்களும் சேகரிக்கப்படும். இந்த மாதத்துக்குரிய பெட்ரோல் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் 10 அல்லது 11 அல்லது 12 திகதிகளில் சவுதி அரேபியாவில் பெட்ரோல் விலைகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. மே மாதத்துக்குரிய பெட்ரோல் விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. லிட்டருக்கு பெட்ரோல் 91, 2.18, பெட்ரோல் 95, லிட்டருக்கு 2.33, டீசல் 0.63, மண்ணெண்ணெய் 0.07, ரியால் மற்றும் எல்பிஜி கேஸ் 0.75 என்று தொடர்கின்றது. போனிய மாதத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள் இம்முறை எப்படி காணப்படுகின்றது என்று. நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். வீடியோ பார்ப்பவர்கள் வலிமை போன்ற வீடியோவுக்கு லைக் பட்டனை தட்டிவிடுங்கள். நன்றி. வணக்கம்.